ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் அண்ட் லிவிங். இப்படி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க உலகத்தோடு சேர்ந்து நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்போ கேட்டாலும் ஆஃபீஸில் வேலை இருக்குது, வீட்டில் பசங்க வந்துருவாங்க, டின்னர் பண்ணணும், கெஸ்ட் வர்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. ஆஸ் எ விமனாக எல்லாரை விட ஃபாஸ்ட்டாக நம்ம தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு 10 நிமிஷம் என்றைக்காச்சும் நம்ம ஒதுக்கியிருக்கோமா? ஒரு காஃபி சூடு ஆடுறதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கோமா? இல்லை இல்லை. வீட்டில் எல்லாருக்கும் கிறிஸ்பியாக தோசை ஊற்றி கொடுத்துட்டு நமக்குன்னு வர்றப்ப தோசை ஊற்றி சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தோசையை ஊற்றி சாப்பிட்ருக்கோம் இல்லையா? நமக்குன்னு ஒரு நேரம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க அவங்களோட நேரத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விமென்ஸ் டேன்னு சொல்லி நம்மளை எல்லோரும் மார்ச் 8 அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறோம். இந்த ஒரு நாள் சந்தோஷம் நமக்கு போதுமா? இந்த சந்தோஷம் நிலச்சிருக்க வேணாமா? அப்போ என்ன பண்ணணும்? நமக்குன்னு ஒரு நேரத்தை கண்டிப்பாக நம்ம ஒதுக்கணும். அது 10 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, ஒரு மணி நேரமோ, நம்ம டைமை பொறுத்து அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி டெய்லி அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கணும். அதுதான் நமக்கு உண்மையான கிஃப்ட். இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். இன்னிலிருந்து நமக்கான நேரத்தை நம்ம கண்டிப்பாக ஒதுக்குறோம், அதை செலிப்ரேட் பண்ணுறோம். இட்ஸ் மீ டைம். ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. என்னோட மீ டைமாக நான் பண்ணுற 2 விஷயங்களை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து காலையில் வந்த உடனே நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற சுடோக்கோ பண்ணுறது தான். என்னோடய மார்னிங் டீயோட ஒரு 10 to 15 minutes அந்த சுடோக்கோ ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கு என்னமோ அன்றைக்கி அந்த டேயில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சுடோக்கு பண்ணுறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா, சம்டைம்ஸ் நம்ம டீ ஆறி போகிறது கூட தெரியாமல் நம்ம உட்காந்து சுடோக்கோவை அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி முடிப்போம். எண்ட் ஆஃப் த டே அது பண்ணி முடிக்கிறப்போ என்னமோ ரொம்ப பெருசாக சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணுற இன்னொரு மீ டைம் ரொட்டீன் வந்து கலரிங். என்னடா கலரிங்காக ரொம்ப சிறுப்புள்ளத்தனமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளை வந்து நிறைய பேரை நம்ம திருப்பி என்ன ஸ்டேஜ்கில் இருக்கணும், என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு கேட்டால் நம்ம மறுபடியும் ஒரு குழந்தைய ஆகணும்னு தான் ஆசைப்பட்றோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். எதுவுமே தெரியாமல் ஒரு இன்னசென்ட்டாக நம்ம அந்த வாழ்ந்த அந்த நாட்கள் வந்து நமக்கு திரும்ப கிடைக்காதான்னு நம்ம இயங்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் நம்ம பண்ண ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணுறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் இருந்தாலும் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து க்ரையான்ஸ் அண்ட் கலரிங் புக்கு தான். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப சைல்டுஹுட்டோட கனெக்ட் ஆகிருக்கோன்றதுனால இந்த கலரிங் பண்ணி முடித்து அதுக்கப்புறமா அந்த அவுட்புட்டை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம எப்படி ஒரு கலர் காம்பினேஷன்லாம் யோசித்து அதில் என்னென்னமோ டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எண்ட் ஆஃப் த டே அந்த கலரிங் பண்ணி முடிக்கிறப்ப. இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற டைம் வந்து மத்தியானம் ஒரு 2:30, லஞ்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற டைமை பார்த்துட்டு எனக்கான ஒரு டைமாக நான் இதை ஸ்பெண்ட் பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்னோடய மீ டைம் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலிங் தான். ஸோ ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். லைக் என்னோடய ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேருந்தே நான் வீக்லி ஒன்ஸ் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போயிடுவேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அந்த அது வந்து எனக்கு இன்னொரு ஹாப்பினஸையும் வந்து அது கொடுக்கும். லைக் வந்து நான் ட்ராவலிங் அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக போனால் தான் ட்ராவலிங் அப்படிங்கிறது கிடையாது. என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்க்கு போனாலுமே நான் வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன். அது வந்து நான் இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் வரேன். லைக் கல்யாணம் ஆயாச்சு, குழந்தைங்க இருக்காங்க, நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை ஈவன் தோ வந்து என்னால் வீக்லி என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் நான் வந்துட்டு மந்த்லி 2x வந்து நான் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிடுவேன். அதான் நான் சொன்ன மாதிரியே பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்க்கு போனாலே எனக்கு ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதை வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணாமல் நான் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்குமே.
அது வந்து நான் இன்னும் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு வரதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் நிறையா மெமரிஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப, இந்த ரெண்டு விஷயமுமே நான் வந்து இன்னும் பண்ணிகிட்ருக்கிறேன். அது வந்து எனக்கு பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துட்டு வர விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. லைக் ட்ராவலிங் வந்து நம்மளோட பாடி அண்ட் மைண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும், அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட் டிசீஸ் அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டிலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ட்ராவலிங் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் ஹாப்பினஸையும் இன்னும் பூஸ்டப் பண்ணுது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய நிறைய மெமரிஸ் வந்து கிடைக்கும். அதெல்லாமே நம்மளோட லைஃப்க்குமே எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்படுற விஷயமாகவும் இருக்கும். லைக் ஸோ வந்து எனக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபன்னாக நான் ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதை நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு வரேன். வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதும் ஒரு பிளாக் காஃபியோட நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்கறது தான் என்னோட மீ டைம். ஒரிஜினல் திங்கர்ஸ், சொற்பொழிவாளர்கள், சைக்கியாட்ரிஸ்ட் சில பேரோட ஸ்பீச் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்யறதுனால என்னோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அவங்க பேசுற கருத்துக்கள் என்னோட மனநிலையை அனலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில பிலசாபிக்கல் கான்செப்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்ப்பேன். புதுசாக இருக்கும், புது விஷயங்களை ட்ரை பண்ணுறது எப்போவுமே நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும், நம்மளை ஆக்டிவாக என்தூசியாஸ்டிக்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொற்பொழிவாளர் சுகி சிவம் சாரோட ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவர் சொன்ன ஒரு யோகா டெக்னிக் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருந்தது. ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது, விமனோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் என்ன, டீனேஜர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்றது, இந்த மாதிரி டாபிக்ஸை சர்ச் பண்ணி பார்ப்பேன். என்னோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் டெவலப் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில டைம்ல ஹாஃப் அன் ஹவர் 2 hours கூட மாறும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ ஆல்மோஸ்ட் 6 days a week ஹாஃப் அன் ஹவர் ஆகுது இந்த டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். பிஸியான டேஸ்ல வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இந்த ஸ்பீச்சஸ் கேட்பேன். வேலை செய்யற கஷ்டமே தெரியாது, மனசும் உடம்பும் புத்துணர்ச்சியா இருக்கும், டே ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா ப்ரொடக்டிவா இருக்கும். என்னோட மீ டைம் வந்து கோவிலுக்கு போகிறது. எனக்கு கோவிலுக்கு போகிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் நமக்கு பிடிச்ச ஸ்லோகன் சொல்லி கொஞ்சம் தியானம் பண்ணி உட்காந்துட்டு இருந்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அப்பா, தாத்தா ரெண்டு பேருமே ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தவங்க. அதனால எனக்கு அப்படி ஒரு ஆசை வந்ததா என்னன்றது எனக்கு தெரியல. பட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அது. அப்புறம் வந்துட்டு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்றது இப்போ வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. கோவிலில் போய் நம்ம உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கோவில் கொடிக்கம்பத்துக்கு பக்கத்தில் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஒவ்வொருத்தரும் உட்காந்து எழுந்திரிச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கொடிக்கம்பத்தில் உள்ள வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் நமக்கு பிடிச்சதை செய்கிறதுல ஒவ்வொருத்துக்கும் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னா அது பிடிச்ச வேலையாக இருந்தால் அது ஒரு திருப்தி. அது மாதிரி எனக்கு வந்து கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ரெண்டாவது, நமக்கு எவ்வளவுதான் மன வருத்தம் இருந்தாலும் கூட கோவிலில் போய் நம்ம ரிலாக்ஸ் ஆயிடலாம் கண்டிப்பாங்க. அது மாதிரி நம்ம வீட்லேயும் பூஜை புனஸ்காரம்னு செய்யணும். அதனால நமக்கு காலையில் எழுந்திருக்கிற பழக்கம் வருது. நம்ம குழந்தைங்களுக்கும் அதுவேவும் தொடர்ச்சியாக வரும்போது நம்மளோட குடும்பம் வந்து முன்னேறதுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையுது அந்த ஒரு பழக்கம். அப்புறம் வந்து நமக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறதுனால அதாவது மனசுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தி ஏற்படும். நம்ம எல்லாருமே அந்த மாதிரி செய்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறலாம். இதோட அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள்.
யாருக்கு தான் ஃபிட்டாக இருக்க ஆசை இருக்காது, எனக்கும் ரொம்ப ஆசைங்க. ஸோ என்னோட மீ டைமை இந்த மாதிரி பார்க்கில் வந்து என்னோட ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்துக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். தினமும் என்னால் டைம் ஒதுக்க முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு நாளாவது நான் பார்க் வந்து இந்த மாதிரி ஹாஃப் அன் ஹவர் பிரிஸ்கான வாக் போவேன். இதனால் என்னோட பாடி அண்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறத நான் ஃபீல் பண்ணுறேன். அங்கே இருக்கிற சின்ன சின்ன எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த கூழாங்கல் பதிச்ச பாத்வேல நடக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே நம்ம உள்ளங்கால முடியறதுனால இந்த கூழாங்கற்கள் நம்மளோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் தூண்டி நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் நான் இந்த பாத்வேல ஒரு 3 ரவுண்டாச்சும் கண்டிப்பாக நடந்துட்டு வந்துடுவேன். வாக்கிங் எக்ஸசைஸ் இது எல்லாமே முடிச்சுட்டு இந்த மாதிரி பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸாக பார்க்க வேடிக்கை பார்க்கறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்கை சுற்றியுமே நிறைய ட்ரீஸ் இருக்கிறதுனால நல்ல காற்றும் பேர்ட்ஸோட சிர்பிங் சவுண்டை கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும். நான் அதை ரசித்து கேட்பேன். என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட மீ டைமை பார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுவேன். இதில் கிடைக்கிற பாசிட்டிவ் வைப் மூலமாக என்ன நானே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் அப்கமிங் டேஸில் வரப்போகிற சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பெண்களாகிய நாம் எல்லாருமே இந்த மீ டைமை கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கணும். என்னோட மீ டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் தான். எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இந்த ஸ்டிச்சிங். நான் வந்து எப்போ டைம் கிடைக்கும் அந்த டைமில் ஸ்டிச்சிங் தான் பண்ணுவேன். ஒரு வீக்லி ஒன்ஸோ அல்லது 10 டேஸ் ஒன்ஸ் கூட டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுவேன். நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற சிலதெல்லாம் பார்த்திங்களா நான் வீட்டிலே ஸ்டிச் பண்ணிக்கிருவேன். இந்த பில்லோ கவர் பார்த்திங்கன்னா ஓல்டு பெட்ஷீட்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணது தான். இந்த மாதிரி எப்போ டைம் கிடைக்கும் அப்போ வந்து எனக்கான நேரத்தை எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா ஜென்ஸோட பேண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதெல்லாம் கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிளாத் பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையால் ஸ்டிச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் கிடைக்கிற திருப்தி வந்து எதுலேயுமே இருக்காது. அவ்வளோ ஒரு மன திருப்தி நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி தனியாக உட்காந்து என்னோட எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ் பாருங்கள், இதெல்லாம் காட்டன் ட்ரெஸ்ஸு, நானே ஸ்டிச் பண்ணி அவளுக்கு போட்டு விடுவேன். இந்த ட்ரெஸ் பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாப்பாவுக்கு போட்டு விட்டா பாப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. அம்மா வந்து போட்டு விட்ருக்காங்க ஸ்டிச் பண்ணி அவங்களே அப்படின்னு. எனக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். நானே என்னோடய கையால் ஸ்டிச் பண்ணி என்னோடய பொண்ணுக்கு போட்டு விட்ருக்கேன் அப்படின்ற ஒரு திருப்தி. இந்த மாதிரி என்னோடய மீ டைமை ஸ்டிச்சிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா ரொம்ப ரிலாக்ஸாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். எல்லா வீடியோஸும் பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு இந்த மீ டைமோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்குல்ல? எல்லாரும் இனிமேல் நம்ம கண்டிப்பாக மீ டைம் எடுத்துக்கணுன்றத ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டு தானே? இது தான் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன பிடிக்குமோ, நமக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த விஷயமா இருந்தாலும் நமக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி பண்ணுறது தான் மீ டைம். ஸோ நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி மீ டைம் டு எவ்ரி ஒன் அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே எவ்ரி டே டு ஆல் ஆஃப் யூ. என்னோடய சேனல் பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் and share it with your friends and family, and do not forget to press the bell icon. See you on another interesting video. Until then, bye bye.